ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சேனல் பார்க்குறோன்னா திருட்டு கோழி வேட தாங்க பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கோழி இருக்குங்க, பக்கத்து வீட்டு கோழி. அந்த பக்கத்து வீட்டு கோழி தான் திருட்டு தான் பிடிக்க போகிறோம், பழம் வச்சு. அதான் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பழம் விட்டுருக்காங்க பசங்க. இங்கே தான் வந்து இதை வச்சு பிடிக்க போகிறோம் திருட்டு கோழி. பாருங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை தோண்டிட்டு அது உள்ள கோழி வந்து விழுந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தீனி போட்டுருவோம், கோழி வந்து விழுந்துடும். அது வந்து பிடிச்சி இன்றைக்கி செஞ்சு சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலுக்கு போது பக்கத்து வீட்டில் நிறைய கோழி வளர்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் பிடிக்க போகிறாங்க. அதான் பொறுமையாக சொல்கிறேன், இன்றைக்கி வேட்டை வந்து வேறு லெவலில் தில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி வந்து பார்க்க ஃபுல்லாக ஃபுல் காமிக்கு வரும். இன்றைக்கி வேட்டை வந்து வேறு லெவலில் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பசங்க வந்து நோண்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வீட்டு ரெடியாக ஃபஸ்ட்டு பண்ணுற வேட்டை இது. பாருங்கள் அதை கீர்த்தி வந்து சாப்பிட்டுருக்கு. இப்போ வந்து அதுக்கு வந்து சாப்பிட்டு கறி செஞ்சு தரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நோண்டிட்டானுங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நோண்டி முடிச்சிட்டா இப்போ வந்து எப்படி அங்கே பாருங்கள் டைல்ஸ் தான் ரெடி ஆயிடுச்சு. அந்த டைல்ஸ் தான் வச்சு மூட வைக்க போகிறோம். டைல்ஸ் இருக்குல்ல, அந்த டைல்ஸ் வந்து மூட வைக்க போகிறோம். அந்த டைல்ஸ் வந்து மூடிட்டு அது உள்ள வந்து மாட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோழி பாருங்கள் வேறு லெவலில் இருக்க போது வீடியோ. எல்லாமே வெறி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க பசங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருங்க, ரெடி ஆகிட்ருக்கு. கோழி பிடிக்கிற கண்ணி பள்ளம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கானுங்க பாருங்கள். எல்லாம் என்ன பிடிக்க போகிறோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு கோழி நாட்டுக்கோழி சாப்பிட்டேன் ஆசை. ஏன்னா நாட்டுக்கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி 1000-2000 எங்களுக்கு செம கடுப்பாக இருக்குது. அதனால் தான் திருட்டு கோழி பிடிக்க போகிறோம். பாருங்கள் மற்ற கோழி இங்கே மேஞ்சிட்டுருங்க. வாத்து இருக்குது, கோழி இருக்குது, எது மாட்டுதோ அதை வச்சு இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்கானுங்க. இன்னும் பெருசாக இன்னும் ஆழம் ஒன்று தான் அது வெளியே வராது, பறந்து அதை எடுத்து பிடிச்சிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நோண்டிட்டுருக்கானுங்க. கோழி பிடிக்க போகிறோம். தேவல 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 அது என்ன மாட்டதோ அதை பிடிச்சிடுவோம். பிடிச்சி செஞ்சு சாப்பிடலாம். நீ உனக்கு வேணுமா வேணவா? நல்லா சாப்பிடமாட்டோம். வேணவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், தீபக் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ காமிக்க போகிறான் உங்களுக்கு. பாருங்கள் இது மாதிரி குச்சியில் வந்து ஒரு நூலை கட்டிடுவான். பாருங்களேன் நூலை கட்டிகிட்டு இருக்கான் மச்சான். அது எப்படி வந்து கோழி வீணும் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறோம். அப்படி தான் வந்து கோழி வீந்து கிடக்கும், அப்படி தான் நாங்கள் பிடிக்க போகிறோம். காமிச்சா இது மாதிரி வந்து குச்சியில் முச்சு போட்டுணும், போட்டுனுங்க. பாரு தீபா, ஏ பப்ளி அடிவா அடிவா. பாருங்கள் இப்படி 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 எடுத்து வச்சுடுவோம். இப்போ என்னென்னா இது வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி வச்சு இலை வச்சுட்டு மேலே தீனி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோழி உள்ளே வந்த உடனே பாருங்கள் அடிவா கெட்டி அடிவாம்மா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வச்சுட்டுமா. இது மாதிரி வச்சுட்டு அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பல்லம் இருக்குல்ல, அந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா இலை வச்சு ஒரு குச்சி வச்சு தீனி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நாங்கள் வந்து அந்த அந்த கண்ணி வந்து இடையே எடுத்து போயிடுவோம். மறைவான இடத்துல எடுத்து போயிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் இரா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மறைவான இடத்துல எடுத்து போயிட்டா. இப்போ வந்து இரு இரு மச்சா. இப்போ வந்து அங்கேருந்து நாங்கள் இழுப்போம். இடா ஆ ஓகேவா. இப்போ வந்து கோழி மாட்டிக்கும், உடனே வந்து நாங்கள் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எடுத்துக்குவோம். பயமாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டாக இருக்குது வீடியோ. பசங்களாம் வெறி பிடிச்சி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கோழியை சாப்பிட்றதுக்கு. கீர்த்தி பப்ளி எல்லாமே வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இது மாதிரி ரெடி பண்ணிட்டான் பாருங்கள் தீபக்கை. இது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி எல்லாம் போட்டுருவான் பாருங்களேன். இது மாதிரி எல்லாம் பண்ணோம், போட்டு இதெல்லாம் குழி பிடிப் போகிறோம். வேறு வேறு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பிடிக்க போகிறோங்க. இதுமாதிரி போட்டு இது உள்ள கோழி வரும் ஃபுல்லாக மறைச்சிடுவோம். இல்லை சைடில் போட்டு எங்கள் அரிசி போடுறாங்க. இதை போட்டு நாங்கள் வந்து அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அங்கே எட்டு மீட்டர் நூலில் வேறு லெவலில் போய் உள்ளே மாட்டிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ உடச்சிட்டு போகிறீங்க. பாருங்க வேறு லெவலில் போட்டுட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்கா. இது மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து மறைஞ்சி இருப்போம். அப்போ கோழி அதில் பிடிச்சி அமைக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெரிய சண்டையாக கூட மாற வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பக்கத்து வீட்டில் இருந்து பிடிக்க போகிறோம் கோழியை. பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிடுறோம். அந்த வீடு கட்டாக மேடம் வச்சா ரெடி பண்ணி குடிச்சு அங்கே எடுத்து போயிட்டோம் தனியாக. அவள் தாங்க உள்ளே மாடி இருக்குங்க கோழி, அப்படியே பிடிக்க வேண்டியதாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி ரெடி ஆயிடுச்சு மச்சா. அப்படியே தீபக்க அப்படியே விட்டுரு விட்டுரு, எது மாதிரி விட்டுரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து கண்ணி வச்சாச்சுங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சாச்சு எல்லாம் ஏதோ இங்கே பாருங்கள் இங்கே வச்சாச்சு. இது ஃபுல்லாகவே வச்சாச்சுங்களா. இப்போ வந்து இதில் வந்து கோழி வந்து வீசல நாங்கள் வந்து உள்ளே இறங்க சொல்ல அடி போட்டு அப்புறம் அழுத்திடுவோம் பாருங்களேன்.
அப்படியே நூல் போதுங்களா, அப்படியே நூல் எடுத்துன்னு போயிட்டு எங்கள் வீட்டு வாசலில் உள்ளே விட்டுட்டு கதவு ஒழிஞ்சு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த நூல் மச்சான், நூல் வரைக்கும் காமிங்களோ, காமி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நூல் இருக்குது. அப்படி நூல் வச்சு நீங்கள் உட்காந்து வேண்டியதா, ஏ பார்த்து அப்படியே உள்ளே உட்காந்துருப்போம். அங்கே கோழி வரும், கோழி வச்சு அப்படியே எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து உடனே அது உள்ளே மாட்டிக்கும், அப்படியே கோழி எடுத்துகிட்டு வந்து வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேலை, வாங்க வெயிட் பண்ணுவோம். கோழி வரப்போது கோழி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. பாருங்கள் இங்கே வந்து சேவலாம் பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா சேவலாம் மேய்ஞ்சிட்ருக்கா. இதான் சேவல், இதை தான் பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வெயிட் பண்ணுவோம். ஏலாம் வாங்க, ஏ கீதி, ஏ இவரை பப்ளி உட்காந்துட்டான், இழுக்குது அவன் தான் இழுக்க போகிறான் இன்றைக்கி. அப்படி கீர்த்தி இருக்க போகிறாங்க, ஏ உட்காருப்போ கீர்த்தி பப்ளி தான் இழுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து இழுக்கலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வேறு லெவலுக்கு போய் வேட்டேன் போகிறோம். ஏன்னா இந்த டைம் எல்லாம் ஆறு ஆள் ஆறுன்னு பக்கத்து இருக்கலாம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி வெளியே தான் போயிட்டாங்க. இப்போ வந்து கூடி வரத்துக்கு சரியான டைம், இந்த டைம் தான் உங்களுக்கு குடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலுக்கு போகுது, இப்போ வெயிட் பண்ண போகிறோம். பசங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பிடிச்சி செஞ்சு சாப்பிட வேறு லெவலுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அப்படி முடியா உட்காந்துட்டு இங்கே தான் இங்கே இவ்வளோ டிஸ்டன்ஸில் கோழி கண்டிப்பாக வரும். ஏன்னா அது பயன்பட்டு போய் தான் இங்கே வருஷம் நான் வந்து ஒழிச்சிட்டு அப்படியே எடுத்துருவோம். உள்ள போய் மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு அளவுக்கு போகுது, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க அப்படியே கேமராலேயே அங்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நிறைய கோழி வந்துருச்சுங்க. பாருங்கள் மேய்ஞ்சிட்ருக்குங்களா, எல்லாமே நிறைய கோழிங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெறும் சேவல் எல்லாம் வந்திருக்கு. நம்ம போட்ட தீனியான எல்லாம் நின்றுட்டுருக்குங்க. நான் பிடிச்சிக்கலாம் இருங்க. அடி அடி போடி போ, உடுச்சி போய் தோடி இருக்காங்க. பாருங்க ஒரு கோழி வந்திருக்கு, ஒரு நாட்டு கோழிங்க. தீனி சாப்பிடுங்களா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தீனி எடுக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தீனி எடுத்துட்டு இருக்கு. வகையான நாட்டு கோழிங்க, ஒரு ஒரு கிலோ ஆகுங்க. வட பொட்ட செம்மையாக இருக்கும், வாங்கி சாப்பிட்டா. அமைதியாக இருக்கணும், சேவல் இருக்கிறது. பாருங்க கோழி சாப்பிட்டு இருக்கு. இப்போ உள்ள போனோடனே பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடியாக இருக்கு, இப்போ பார்க்கலாமே. உள்ள போனோட எடுத்துடலாம், வேற லெவலில் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு, கத்தனா ஓடிடும். பார்த்துட்டு இருக்கு உள்ள போலாமா இல்லையானு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குது, பார்க்கலாம் இருங்க. ஒரு ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஐயோ வேற எங்கே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கோழி வந்துச்சு, கோழி வந்துச்சு. இப்போ நான் வரேன் பாருங்களேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோழி தீனி தின்னுட்டு இருக்கு, தின்னுட்டு இருக்கு. ஏ ரே ஒரு நிமிஷம்ரா, ஒரு நிமிஷம்ரா ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பார்க்கலாம் இருங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீனி மேய்ஞ்சிட்ருக்கு, பார்க்கலாம் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வாத்தும் வருதுங்க கூட, எது மாட்ட போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. பார்த்தீங்களா வாத்தும் வருது. ஏ கம்மியாரு அப்படி கம்மியாரு கம்மியாரு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸையும் பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டிங்களா, வாத்துங்களும் வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாத்துங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாத்துங்களும் வருது. எது இருந்தாலும் ஓகேங்க, பார்த்துக்கலாங்க. ஃபார்மர்ஸ் வாத்துங்க வந்து பக்கத்தில் வருது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த கோழி அங்கேயே சுற்றி சுற்றி, ஏன்னா நாங்கள் பக்கத்தில் போட்டது அரிசி போட்டு தப்பாக போயிடுச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த தீனி தான் அது உள்ளே போகும் போல். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க.
சா மாட்டேங்குது மச்சான். அது பக்கத்தில் போனோட எடுத்துடலாம், தலைமையில் அடிச்சிடும். எழுக்குவா ஃப்ரெண்ட்ஸை பாருங்க, அந்த கோழி ரொம்ப நம்மளை ஆட்டம் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ், கிட்டே போக மாட்டேங்குது பாருங்களேன். கோழி கிட்ட வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கோழி அந்த அங்கேயே அங்கே அங்கே இருங்க. ஒரு கால் மடி கால் மடி கால் மடிச்சு கால் மடிச்சு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மடிச்சு மடி மடி சூப்பர் நீ பப்பிள் நீ ஒரு நீ ஒரு நீ ஒரு புடி புடி முடியும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க கோழியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிடா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கோழி மாடி கிடக்குது உள்ளர பாருங்களேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எவ்வளோ மாடிச்சு மாட்டிச்சிங்க. காலை பிடிச்சிக்கோ காலை பிடிச்சிக்க ரெண்டு வேலையும் போகல ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் ஆள் இருக்காங்க, அதாங்க வெளியே போகிறோம். அப்படியே போட தொட்டிக்க போடா தொட்டிக்க போ ஃப்ரெண்ட்ஸ் போ. ஏய் நீ போ, நீ முன்னாடி போ, முன்னாடி போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பிடிச்சிட்டோம், பிடிச்சிட்டு எத்தனை விட்டேன் அதே பக்கம் காமி தொட்டி வைக்காத பேன் தொழி போகுது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க வேறு எவ்வளோ பிடிச்சிட்டோம் விடு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் திருட்டு கோழி பிடிச்சாச்சு பாருங்களேன். வேறு எவ்வளோ அங்கே ஆளுநர் இருந்தாங்க அங்கே தான் எடுத்துகிட்டு வந்த கோழியை, வேறு எவ்வளோங்க அந்த கோழி பாருங்களேன். அப்படியே கால் போடுறா வச்சு வச்சு இந்த கோழி தான் பிடிச்சோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு கோழி இதை வந்து திருட்டு தான் பிடிச்சி வந்திருக்கோம், ஏன்னா ஆளுங்க வந்து இருக்காங்க சுற்றி எனக்கு பிரச்சனையாகும். இந்த கோழி வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த வீடியோ பசங்க வந்து அப்லோட் பண்ணுவானுங்க, இதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி எல்லாம் ரெடி பண்ணி போகிறேங்க, ஒரு 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 கிலோ கிட்டே வருங்க. அதுதான் வேறு லெவலில் இருக்குது கோழி, சூப்பராக பிடிச்சிட்டோம் பாருங்கள். எல்லாம் வெடை போட்டேங்க செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது. இப்போ வந்து இது அப்படியே வந்து உரிச்சு செஞ்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு திருட்டு வீடியோ, இதை வந்து கறி மட்டும் செஞ்சு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ வந்து ஹண்டிங் வீடியோ நம்ம சேனல் வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இன்னைக்கு இந்த கோழி வந்து எப்படி செய்யுது அதை நான் கறியை செய்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெளியில் செய்ய முடியுது, வீட்டில் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணிட்டு செய்து நான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கோழி கண்ணி வச்சு பிடிச்சோம். நானே கீர்த்தி பப்ளி அப்புறம் இந்த ரங்கன் தீபக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன். செம்மையாக இருக்குது, ரொம்ப குட்டி கோழி தான், ஆனால் இது யாருக்குமே தெரியாது. இது ரெடி பண்ணி நீ சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். வேறு லெவலில் ரங்கன் ரெடி பண்ணிட்டான், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உரிச்சி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி இருக்குது, அது வந்து இந்த கோழி வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திருட்டு கோழி வேட்டை இன்றைக்கி வேறு லெவலில் முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து திருட்டு கோழி பிடிச்சோம் இல்லையா, அந்த கோழி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். ஒரு ஆஃப் கேஜி ஆகிருக்கும் ரங்கன் ரெடி பண்ணிட்டான். பக்கத்தில் தட்டிதுமாடா தட்டி மாட்டேன், ஆஃப் கேஜியாக இருக்குங்க. செம்ம ரெடி பண்ணிட்டோம், அப்புறம் வந்து பீஸ் தான் போட்டு அப்படியே சாப்பிட போகிறோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்க கறி திருட்டு கோழிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே செய்ய முடியாது, ஏன்னா மாட்டிப்போம். அதை வந்து பர்சனலாக செஞ்சு சாப்பிட போகிறோம் வீட்லேயே, செய்கிற வீட்டில் அடுத்த வீட்டில் கம்மியில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருந்துச்சு நீ கறி கறி வேட்டை. இது மாதிரி நம்ம வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் எப்படி காமி. ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த திருட்டு கோழியை நாங்கள் பிடிச்சி கறியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நைட்டு வந்து செஞ்சோங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. நம்ம பாய்லர் கோழியை சாப்பிட்டு வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம், காசு வேஸ்ட் பண்ணுறாங்க. அதை விட நாட்டுக்கோழி சாப்பிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கும், உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் திருட்டு கோழியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த திருட்டு கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பூரி சுட்டு அதுக்கு போட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.